ஓம் சுவாமி சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்தவர்களுடைய அனுபவத்தையும் அங்கே இருக்கிறவருடைய நிலைமையும் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் விரதங்கள் இருந்து பஜனை வச்சு முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் அழைப்பு வழி கிளம்பியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்படி ஆடலும் பாடலும் ஐயப்பனுடைய நினைவாக எங்களை தொடங்கின பயணம். நாங்கள் முதல்ல போய் இறங்கின இடம் எருமேலி. எருமேலியில் வந்து பஸ்ஸை பார்க்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிறையா இருந்தது. இதனால் கூட்டம் அதிகமாக இருக்குமோ, நாங்கள் இன்னி தான் நாங்கள் போனோம். இருந்தாலும் நம்ம ஐயப்பனை பார்க்க போகலாம் அப்படிங்கிற விதத்தோடு நம்ம ஐயப்பன் முதல்ல கால் பாதம் பதிச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த எருமேலி சாஸ்தா கோயிலில் தலைப்பாறை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க. நாம் தலைப்பாறை அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா வாவருடைய கோவில். அவருடைய கோவிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வாங்க போய்கிட்டே இருக்கலாம். நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா எங்களுடைய மணி பார்த்திங்கன்னா 4:30 இருக்கும். அப்போ தான் இந்த தலைப்பாறையிலேருந்து கிளம்புறோம். அப்போவே பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம அடுத்தது வாவருடைய கோவிலுக்கு பக்கம் போயிட்டுருக்கோம். வாங்க. இந்த விடியற்காலையில் இந்த வாவருடைய கோட்டையை நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் நம்மளுக்கு பிரமிக்க வைக்குது. இதனோட அழகாக நீங்களும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாவர் சாமியின் கோட்டையின் உள்பிரகாரத்தை இப்போ நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இதோடய ஒவ்வொரு தூணும் சரி அதோடைய வடிவமைப்பும் சரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இதை நம்ம பார்க்குறப்ப முதல் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா இது ஒரு பிரமிப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். இதனுடைய கோட்டை நம்ம வாவர் சாமியின் கோட்டையின் அழகையும் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பேட்டைக்குள்ள ஆரம்பிக்க போகிறோம். வாங்க.
இப்படி நம்ம ஐயப்பனை நினச்சி சந்தோஷமாக ஆடி பாடி முடிச்சுட்டு அடுத்து நாம் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா எருமேலி சாஸ்தா கோவில். அங்கே நாம் குளிச்சுட்டு நீராடிட்டு நாம் அடுத்து எருமேலி சாஸ்தா கோவிலில் ஐயப்பனை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே வரப்போகலாம். வாங்க. முதல் முதல்ல ஐயப்பன் கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா இவருக்கு தலையில் இருக்கிற பார்த்தீங்களா அந்த சரங்குத்தி அப்படிங்கிற திதியும் நீங்கள் தலையில் கட்டிக்கிட்டு தான் வருவீங்க. இது இந்த கோவிலுடைய ஐதீகம், கன்னிசாமி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எருமேலி சாஸ்தா கோவிலில் நாங்கள் இப்போ சாமி தரிசனம் முடிச்சு விட்டு இப்போ நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிப்போச்சு. வாங்க முழுமையாக பார்க்கலாம். நாங்கள் சிறப்பான சாமி தரிசனத்தை முடிச்சு விட்டு அடுத்து நாம் இப்போ கிளம்ப வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நிலக்கல் அப்படிங்கிற ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம அங்கே போகிறோம். வாங்க. இப்போ நாம் நிலக்கல் அப்படிங்கிற பார்க்கிங் பிளேஸுக்கு வரத்துக்கு எங்களுடைய டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் காலையிலேயே வந்ததுனால இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு பாருங்கள். பனிமூட்டம் அவ்வளோ அழகாக எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு தொடர வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தது. நாம் இப்போ நிலக்கல்லேருந்து பம்பா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்த டிக்கெட்டையும் நம்மளுக்கு கொரோனா இருக்கா இல்லையங்கிற அந்த சர்டிஃபிகேட்டையும் பார்த்திங்கன்னா இந்த நிலக்கல்ல பஸ் ஸ்டாப்புக்கு பின்புக்கமாக இருக்கிற சிவா டெம்பிள் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடித்து நம்மளுக்கு ஒரு சீல் வச்சு கொடுக்குறாங்க அந்த பேப்பரில். அந்த சீல் வச்சு முடித்தால் தான் அடுத்தது நம்ம பம்பாவுக்கு போக முடியும். நாம் நிலக்கல்லிருந்து பம்பாவுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோட்ட நெரிசல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்த வாகனத்திலேயே பம்பாவுக்கு போகலாம் அப்படின்னா நம்ம இப்போ சீல் வச்சோம் பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஆர்சி புக் இன்சூரன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்னொரு சீல் வச்சு கொடுத்தாங்கன்னா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா பம்பாவை போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த விஷயத்தை யாரும் மறந்துடாதீங்க. மறக்காமல் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தோம். ஏன்னா எங்கள் கூட வந்தவங்க சீல் வச்சு முடிச்சு டக்குன்னு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பம்பா கிளம்புனதுனால எங்களுடைய வாகனத்தை நாங்கள் வந்து பம்பா வரைக்கும் கொண்டு வர முடியல. நீங்கள் மறக்காமல் அங்கேயே நீங்கள் சீல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பம்பா வரைக்கும் உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் வந்தடையலாம்.
இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பம்பாவில் நீங்கள் குளிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் அதிகம் வந்ததுனால காட்டாட்டு வெள்ளம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே கம்பி வேலியை அமைச்சிட்டாங்க. அதனால் யாரும் அங்கே குளிக்க முடியாது. அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஷவர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்ப அந்த ஷவர் எங்கள் கண்ணுக்கு சிக்கல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எருமேலிலே குளித்ததுனால டைரெக்டாக நாங்கள் வந்து மலையேற ஆரம்பிச்சிட்டோம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா கன்னிமூல கணபதி பகவான் கோவிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இந்த பம்பாவில் அவதரித்தார். அவதரித்து இந்த பந்தள ராஜாவுக்கு எப்படி கிடைச்சாருங்கிற ஓவியத்தையும் இந்த சிற்பமாக நம்மளுக்கு இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அதனுடைய அழகத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து நம்ம கன்னிமூலை கணபதி விநாயகரை கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு அடுத்து நம்ம 7 மைல் வழிபாதையில் நம்ம ஐயப்பனை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா இப்போ நம்ம நிலக்கல்ல நம்ம சீல் வச்சோம் பார்த்திங்களா, சீல் வச்சதை இங்கே கொண்டு வந்து காட்ட சொல்கிறாங்க. காட்டிட்டு அவங்க ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த டேட்டில் தான் நீங்கள் மழை வரீங்க மலைக்கு வரீங்களா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் தான் இது. வெரிஃபிகேஷன் சிம்பிளாக முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனே நம்ம மலையேற ஆரம்பிக்க போகிறோம். இந்த நம்ம 7 வழி மலைப்பயணத்தில் படி வழியாக ஏறாமல் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா யானைப்பதி வழியாக விடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்த இடம் பார்த்தா படியில் கொஞ்சம் சீரமைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளை யானை வழி பாதையில் அனுப்பி விடுறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல்ங்க பம்பாவில் நம்ம வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நம்ம படியேற ஆரம்பிக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது 10 வயசுக்கு கீழே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா குழந்தைங்க கையில் ஒரு டேக் கட்டிவிட்டு சப்போஸ் குழந்தைங்க நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டேக் மூலிமா நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வசதி ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு சிறப்பு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மலை வழியாக நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு மூச்சு திணறல் இப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. அதன் மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. இந்த வசதி இன்னும் நம்மளுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு.
கடுமையான மலை பயணத்தை நாங்கள் முடித்து ஐயப்பனுடைய சன்னதியானதுக்கு நாங்கள் வந்துட்டோம். நம்மளுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி வழியாக தான் எல்லாத்தையும் உட்கார வச்சு வரிசையாக விடுவாங்க. இப்போ நாங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. அதனால் நாங்கள் டைரெக்டாக நம்ம பன்னெண்டாம் படி ஏறுறதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதோ பாருங்கள், நாங்கள் பதினெட்டாம் படியை எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல் அழகாக நாங்கள் ஏறி இப்போ நீங்கள் ஐயப்பனுடைய தரிசனத்தை பார்க்க ஐயப்பன் பின்புறத்தில் இருக்கிற படி வழியாக நீங்கள் இப்போ சுற்றி போய் தான் இப்போ ஐயப்பனை பார்க்க முடியும். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அழகான இந்த ஐயப்பனுடைய கோபுர தரிசனம், கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா நம்பியார் மடம்னு சொல்லுவாங்க. இந்த நம்பியார் மடம் எதுக்காக இந்த வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நம்பியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தீராத ஐயப்பனுடைய பக்தர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த நம்பியார் மடத்தை கட்டி கொடுத்துருக்காரு, அதனால தான் இது நம்பியார் மடம்னு சொல்கிறாங்க. இந்த நம்பியார் மடம் வழியாக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய்த்தேங்காய் மூடி கொண்டு வரதுனால பதினெட்டாம் படி வழியாக நாங்கள் ஏறி ஐயப்பனை தரிசிக்க முடியும். சப்போஸ் உங்களால் வந்து பார்த்தா நெய்த்தேங்காய் மூடி கொண்டு வர முடியல அப்படின்னா இந்த நம்பியார் மடத்து வழியாக வந்து நீங்கள் ஐயப்பனை தரிசிக்கலாம். ஐயப்பனுடைய திருமேனி தரிசனத்தை மிகவும் சிறப்பாகவும் பொறுமையாகவும் நின்று பார்த்துருக்கோம். கூட்ட நெரிசல் இல்லாமல் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதேமாரி நீங்களும் வரலாம், வாங்க. வந்தீங்கன்னா கூட்டமே இல்லாமல் ஐயப்பனை தரிசிக்க முடியறதுக்கான வாய்ப்பு இந்த டைமு தான். நாங்கள் பம்பாலேருந்து மலையேற ஆரம்பித்த டைம் பார்த்திங்கன்னா 8:30 இருக்கும். 8:30 மலையேற ஆரம்பித்து நாங்கள் வந்து ஒரு 9:30 அந்த டைமிங் பார்த்திங்கன்னா மலை மேலே வந்துட்டோம். 10:00 to 10:30 நாங்கள் சாமியும் பார்த்துட்டோம். அதனால் ஒரு அழகான சிறப்பான தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொட்டாயில் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு நம்மளை ஒரு 2 hours 3 hours இப்படி காத்த வைக்கணும் அப்படிங்கிறலாம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் படியேறி வந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போய் சாமி பார்க்கலாம். நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்து நெய் தேங்காவை உடச்சி நம்ம ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகத்துக்கு பண்ணுறது கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அன்னதான திட்டம் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாமியோடைய பிரசாதம். அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
பண்ணாங்க. ஐயப்பனுக்கு கொடுக்க வேண்டிய நெய் தேங்காயை நாங்கள் உடைச்சி ஐயனுக்கு காணிக்கையாக செலுத்த போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய நெய்மூடி தேங்காய் பையை தான் எங்கள் குருசாமி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெய்த்தேங்காயை ஒடிக்கும்போது என்னுடைய மனசில் ஃபுல்லாக ஐயப்பா ஐயப்பா அப்படிங்கிற நாமம் மட்டும்தான் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா என்னுடைய நெய்த்தேங்காய் எப்படி வரும் அப்படிங்கிறனுடைய சிந்தனை, ஐயப்பனுடைய நினைவு மட்டும்தான் என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இதோ பாருங்கள் என்னுடைய நெய்த்தேங்காய் எப்படி ஓடையுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நெய்த்தேங்காயில் உடச்சி முடிச்சுட்டு ஐயப்பனுக்கு காணிக்கையும் கொடுத்துட்டு இப்போ அக்னி குண்டத்தில் நெய்த்தேங்காயை உடைச்சதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஐயப்பனுக்கிட்ட இருந்து விடை பெறிய வேண்டிய டைமிங் வந்துவிட்டது. எங்களுடைய பயணம் இப்போ முடிய போகுது. ஐயப்பனை விட்டு எங்களால் போகவும் முடியல. ஏன்னா எங்கள் மனசுக்குள்ளே ஐயப்பா ஐயப்பாங்கிறோடைய ஐயப்பனுடைய நினைவு மட்டும்தான் ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் சபரிமலைக்கு வாங்க, ஐயப்பனை தரிசிக்கலாம். அதை மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேற்கொண்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.